நாடு முழுவதும் வரும் 31ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படும் நிலையில் சிலை தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. கொரோனா தொற்றால் கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் சிலை உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தற்போது கொரோனா பரவல் குறைந்துவிட்டதால் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் விழாக்கள் வழக்கம் போல நடைபெற தொடங்கியுள்ளன. இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு பொது இடங்களில் சிலை வைத்து வழிபட அரசு அனுமதி அளிக்கும் என்ற நம்பிக்கையில் விதவிதமான சிலைகளை செய்யும் பணிகளில் உற்பத்தியாளர்கள் மும்முரம் காட்டி வருகின்றனர். கொரோனா இதனால வந்து இன்ன வரைக்கும் பெரிய அளவுக்கு ஆர்டர் வரலைங்க. ஆனால் நாங்கள் வந்து ஆர்டர் வரும்னு எதிர்பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா எல்லா திருவிழாக்களும் நடந்திருக்குது. அதனால விநாயகர் சதுர்த்தி இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். பண்டூட்டி, விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் எல்லாமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் முதலமைச்சர் பார்த்து இந்த வருஷத்தை கொஞ்சம் சொல்லி விட்டோம்னா அடுத்த வருஷத்துக்கு நான் கொஞ்சம் முன்னேறி வருவோம். நாங்கள் கொஞ்சம் கஷ்டகாலமாக தான் இருக்குது எல்லாமே. ரசாயன பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்ட சூழலில் சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படாத வகையில் காகிதத்தூள், கிழங்கு பசை உள்ளிட்டவற்றை கொண்டு சிலை தயாரிக்கப்படுகிறது. 2 ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தி விழா களை இழந்த நிலையில் இந்த ஆண்டு கொண்டாட்டம் களைகட்டும் என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு தொழிலாளர்களிடமும் காண முடிகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணமாக பண்டிகைகளுக்கும் பெரிய அளவில் நடைபெறாததால் கடுமையான இன்னல்களை சந்தித்ததாக கூறும்.